வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதைகளும் கற்பனைகளும். சென்னையில் ஒரு ஒட்டு குடித்தனத்தில் வாழ்கிற ஒரு எழுத்தாளரோட ஏழ்மை நிலையில் அவர் ஒரு நாள் பொழுது கழிக்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்றத இந்த கதை தெளிவாக சொல்லும். நம்மள பெரும்பாலானோர் வாழ்க்கையிலையும் இது நடந்திருக்கலாம். கண்டிப்பாக அந்த விஷயத்தை இந்த கதை நமக்கு ஒரு நிமிஷம் ஞாபகப்படுத்தும். கமலா, அந்த கூச்சாவில் தண்ணி எடுத்தா வெத்தரைச்சலாம் இங்கே வச்சது வச்ச இடத்துல இருந்தா தானே அப்படின்னு முணுமுணுத்தார் முருகதாசர். முருகதாசர் வானத்தை அழகும் கதைகளை கட்டுறதுல ரொம்பவே சமர்த்தர். சாகாவரம் பெற்ற கதைகள் கூட எழுதுவார். விளம்பர கம்பெனி அவருடைய திறமையை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டது. அதற்காக 30 ரூபாயை மாத சம்பளமாகவும் கொடுத்தது. அதனால் அவர் வீர புருஷர்களையும் அழியாத சித்திரங்களையும் எழுத்தோவியமாக தீட்டுவதை விட்டுட்டு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதியாகிற தேயிலை போன்ற பொருட்களுக்கு விளம்பரம் எழுதிக்கிட்டு இருக்காரு. அவர் கையில் ஒரு கோரைப்பாய் வச்சுட்டு இருந்தாரு. அந்த கோரைப்பாயை விரிக்கிறதே ஒரு ஜால வித்தை தான். நெடுநாள் உண்மையாக உழைச்சும் பென்ஷன் கொடுக்காதனால அது நடு மத்தியில் கிழிஞ்சு ஒரு மூளையில் மட்டும் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை விரிக்கணும்னா முதல்ல அதை உதறி தரையில் போட்டுட்டு கிழிந்து கிடக்கும் 2 துண்டுகளையும் சேர்த்து பொருத்தி வைக்கணும். அதுதான் மிகப்பெரிய வேலை. அதுக்கப்புறம் அதிலிருந்து விடுதலை பெற முயற்சிக்கும் அந்த கோரை கீற்றுகள் அவருடைய முதுகலை குத்தாமல் இருக்கிறதுக்காக ஒரு துண்டையோ அல்லது மனைவியின் புடவையோ அல்லது குழந்தையின் பாவாடையோ எடுத்து மேலே விரிக்கணும். முருகதாசரை பொறுத்த வரைக்கும் அது 2 பேர் செய்ய வேண்டிய வேலை. மறுபடியும் கமலா என்று கூப்பிட்டார். சமையலறை இவர் இருக்கிற அறையிலிருந்து ஒரு 4 கட்டுகள் தாண்டி தனியாக துண்டு அமைஞ்சிருந்துச்சு. அதனால் இவர் பாய் விரிப்பு கஷ்டங்கள் எதுவுமே அந்த அம்மாவுக்கு கேட்கலை. சென்னையில் ஒட்டு குடித்தனம் அப்படிங்கிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். வீட்டு சொந்தக்காரன் குடியிருக்க வர்றவங்க எல்லாரும் திருக்கழுங்குற்றத்து கழுகு அப்படின்னு நினச்சிக்குவானோ என்னமோ. குடித்தனக்காரர் குடியிருக்க 2 ரூம் வாடகைக்கு அப்படின்னு வெளியில் போட்டிருந்த போர்டை நம்பித்தான் முருகதாசர் வீடு வேட்டையின் போது அங்கே நுழையிறாரு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே பாக வசதி தான் விசித்திரமாக இருந்துச்சு. முன்னாடி பக்கம் ஒரு சின்ன ஜன்னல் வச்ச ஒரு சிறிய அறை, அதுக்கப்புறம் பல கட்டுக்கள் தாண்டி எங்கேயோ மற்றொரு அறை, அதுதான் சமையல் வகை அறைக்கு. முதல் அறை படுக்க படிக்க 4 பேர் வந்தால் பேச எல்லாத்துக்குமே பொதுவான இடம். முருகதாசர் பொருளாதார சூழ்நிலையை யோசிச்சு தான் அதில் குடியிருக்கலாம் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இப்படி ஒரு நிரந்தரமான பிளவு இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அவர் யோசிச்சு பார்க்கக்கூடிய ஆளும் கிடையாது. பக்கத்தில் இருக்க அரிக்கன் விளக்கை எடுத்துக்கிட்டு அவர் சமையல் பகுதியை நோக்கி போனார். வழியில் குழாயடி இருக்க ஒரு வழுக்கு பிரதேசம், அதுக்கு அடுத்த பகுதியில் பக்கத்து வீட்டுக்காரர் வச்சிருக்க விறகு கொட்டி அப்படின்ற விபத்துக்கள் நிறைந்த பகுதிகள் இருக்குது. அந்த விபத்துக்கள் நிறைந்த பகுதியெல்லாம் தாண்டி சமையலருக்கு வந்து சேர்ந்தார். சமையலறை வாசலில் ஒரே புகைமயம். கமலாம் அப்படின்னு கம்மிய குரலில் கூப்பிட்டுக்கிட்டே உள்ள நுழைகிறாரு முருகதாசர். உள்ளே புகைத்தேய்க்கு அப்பாலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. வீடு தான் லட்சணம், விறகு தான் பார்த்து பார்த்து வாங்கி கொண்டு வந்தேலே, உங்களுக்குன்னு தண்ணியில் முக்கி கொடுத்தானா? எரியவே மாட்டதில்லை. இங்கே என்ன இப்போ விறகு வாங்கின சீரை பார்த்து மகிழ வந்துட்டியலாக்கும் அப்படின்னு கமலம் பெருசாக ஒரு வரவேற்பு பத்திரத்தை வாசித்தா. தீப்பெட்டியை இப்படி எடு, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அடுப்பு பக்கமாக பின்னோக்கி நடந்தார். இங்கே குச்சியும் இல்லை கிச்சியும் இல்லை, அலமுக தீப்பெட்டி வாங்க அனுப்பிச்சேன். மண்ணெண்ண விளக்கையும் நீங்கள் தான் தொடச்சி கொள்ளணும் அப்படின்னா கமலா. குழந்தைய அந்தியில வெளியே அனுப்பிச்சு நான் வந்த பிறகு வாங்கி கொள்ளப்படாதா அப்படின்னு முருகதாசர் அதட்டுறாரு. ஆமாம், சொல்ல மறந்தே போயிட்டதே, செட்டியார் வந்துவிட்டு போனார், நாளை விடியன்னே வருவாராம் என்றாள் கமலா. முருகதாசர் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வந்தா வெறிஞ்சை வீசிக்கிட்டு போக வேண்டியதான், வாரத்துக்கு ஒரு நேரங்கால அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே வெளியேற முயற்சிக்கிறாரு. அங்க எங்க போயிட்டியா? உங்களைத்தானே, கொஞ்சம் நல்லெண்ணம் வாங்கிட்டு வாருங்களேன். இது கமலம். என்கிட்ட இப்போ துட்டும் இல்லை காசும் இல்லை,
அப்படின்னு திரும்பின்னு பதில் சொல்றாரு முருகதாசர். ஓ, அதுவும் அப்படியா? என்ன, இந்த மிளவொட்டியில மூணு துட்டு இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு போங்க. அது சரி, வந்ததுக்கு ஒரு வேலையா? அங்க ஒரு பாடு எழுதி தொலைக்கணும். இங்க உனக்கு இப்பத்தான் என்ன புண்ணாக்கு, பகலெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த, இருட்டின புறவா என்ன வாங்குறது, எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். சோம்பல் வந்தா சாத்திரம் வரும், எல்லாம் வரும். ஏன், அன்னைக்கு போய் வாங்கிட்டு வரலையா? எல்லாம் உங்களுக்கு தான். இப்பதான் அப்பளக்காரன் வந்து கொடுத்துட்டு போனான், பிரியமா சாப்பிடு வேலைன்னு சொன்னேன். பின்ன அந்த சின்ன குரங்க எங்க இன்னும் காணல, போனப்ப போனதுதான். நீங்க தான் சித்த பாருங்களேன். இவ்வளவுக்கும் அவர் அந்த இடத்துல இருந்தா தானே, வருகு பிரதேசத்தை தாண்டி அந்த வழுக்கு பிரதேசத்தை எட்டிட்டாரு. ஒரு வழியா புகையையும் பேச்சையும் தப்பி வந்தா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. முருகதாசரோட ஆஸ்தான அறையில ஒரு விசித்திரம் என்னன்னா, சென்னையில லைட்டிங் டைம் அட்டவணையை கூட மதிக்காமல் அது இருண்டு விடும். என்ன நெருக்கடி காலங்கள்ல சிவபெருமானோட ஒற்றை கண் மாதிரி அந்த அறையோட ஜன்னல் எதிர்ப்பக்கம் நிற்கிற மின்சார விளக்கு கம்பத்துல இருந்து கொஞ்சம் வெளிச்சத்தை பிச்சை வாங்கிக்கும். வேறு வழி இல்லாம திருநடையில நின்று அலமுவோட வருகையை எதிர்நோக்க வேண்டி இருந்துச்சு முருகதாசர். வீட்டு எதிரில் இருக்க மின்சார விளக்கோட உதவியை வச்சும் அவரால் அலமுவை கண்டுபிடிக்க முடியல. மெத்தலை வேலை குழந்தை வராத காரணம் எல்லாமே அவரோட மனசுல கவலையை அதிகரிச்சிச்சு. அந்த நடைபாதையிலிருந்து கீழே இறங்கி சந்தோட மூளை வரைக்கும் சென்று பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு புறப்படுறாரு. பக்தி மார்க்கத்துலலாம் இந்த ஏகக்கிரக சிந்தனையை பத்தி பிரமாதமா வர்ணிக்கிறாங்க. மன ஒரு விஷயத்துல லயிச்சுட்டா போதுமா? பிள்ளையவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த பணம் அப்படின்ற மூன்று எழுத்து மந்திரத்துலதான் அதிகமா தீவிரமா மனசு செலுத்துபவர். பணத்தை வாரி சேர்த்து குபேரன் மாதிரி ஆயிரணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா கவலை இல்லாம ஏதோ சாப்பிட்டோம், வேலை பார்த்தோம், வந்தோம் அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்டாரு. ஆனா அவருடைய குடும்பத்தோட வரவு செலவு திட்டத்தை மட்டிலும் அவரால் எப்போதுமே சமன் செய்ய முடியல. இதே நிதியமைச்சராக இருந்திருந்தா பட்ஜெட்ல துண்டு விழுந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி உபமானியங்களை தைரியமா கேட்கலாம். ஆனா குடும்ப செலவும் சர்க்கார் செலவும் ஒரு மாதிரி ஆயிருமா? கவலையே இருக்கக்கூடாது வாழ்க்கையில அப்படின்ற ஒரு உறுதியில தான் சாகாவரம் பெற்ற கதைகளை எழுதும் லட்சியத்தை கைவிட்டுட்டு லிப்டன் தேயிலை காஃபி கொக்கோ அப்படின்ற பொருள்களுக்கெல்லாம் விளம்பரங்களை எழுத ஆரம்பிச்சாரு. ஒரு பெரிய நாவல் மட்டும் எழுதிட்டா அது ஒரு பொன்காய்க்கிற மரமாயிரும்னு அவர் நெஞ்செழுத்தத்தோட நினைச்ச காலங்களும் இருக்கு. இப்பொழுது அது ஒரு தூரத்தைய லட்சியமாவே மாறிடுச்சு. முன்னையாவது அந்த நம்பிக்கை இருந்த காலத்துல ஏதோ நினைச்சதை கிறுக்கி வைக்கிறதுக்கு காகித பஞ்சமாவது இல்லாம இருந்துச்சு. அப்பொழுது அவருக்கு பத்திரிகை ஆபீஸ்ல வேலை. ஆனா இப்ப காசு கொடுத்து பேப்பர் வாங்கல அப்படின்னா முதுகுலதான் எழுதிக்கணும். ஒரு நண்பரை பார்த்துட்டா போதும், அவரோட லட்சியத்தை பத்தி அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷமாவது பேசாம இருக்க மாட்டாரு. அவரோட நண்பர்கள் எல்லாரும் ஜீவஹிம்சை நிவாரண சங்கத்தோட அங்கத்தினர்களோ என்னமோ தெரியல. இவர் சொல்ற அத்தனையும் சகிச்சு பொறுத்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அலமோ தேடி சந்து பக்கம் வந்தவரு அலமுவோட ராஜ்யம் அங்க நடந்துகிட்டு இருக்கதை பாக்குறாரு. ஏட்டி என்ன, நீயோ உன் லட்சணமோ அப்படின்னு முருகதாசர் ஆரம்பிக்கிறாரு. ஒரு ரிக்ஷா வண்டி மேல ஏறி உட்காந்துட்டு அலமும் ரிக்ஷாக்காரனோட ஏதோ வாக்குவாதத்துல ஈடுபட்டிருந்தான். ஏட்டி என்றார் முருகதாசர். இல்லையப்பா, இனிமே என்ன ஏட்டின்னு கூப்பிட மாட்டேன், அலமுன்னு கூப்பிடுவேன் நீயே என்னென்று சொல்லிக்கிட்டே வண்டியில இருந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அலமு. தீப்பட்டி எங்கடி என்றார் முருகதாசர். கடைக்காரன் கொடுக்க மாட்டான்ப்பா, கொடுக்காத போனா நேரே வீட்டுக்கு வர்றது, இங்க என்ன இருப்பு வேண்டி கிடக்கு. அப்படி கேளுங்க சாமி, நம்ம குழந்தைன்னு மிரட்டாம சொல்லி பார்த்தேனுங்க, வீட்டுக்கு வண்டியில கொண்டாந்து விடணும்னு முண்டி பண்ணுதுங்க. எனக்கு காலில் சுளுக்கு, அந்த சின்னாம்பையில வேற காணும் அப்படின்னு அந்த ரிக்ஷாக்காரன் நீட்டிக்கிட்டே போனான். அப்பா, அவன் பங்கச்சதை மாத்திரம் தினமும் கூட்டிட்டு போறானே அப்படின்னு அலமும்.
பங்கஜம் எதிர் வீட்டு சப்ரஜிஸ்தர் குழந்தை. அது ரிக்ஷாவிலையும் போகும், மோட்டார்லேயும் போகும். அந்த விஷயம் ரிக்ஷாவுக்கு தான் தெரியுமா இல்லை குழந்தைக்கு தான் புரியுமா? அலமோ, ராத்திரியில் குழந்தைங்க ரிக்ஷாவில் போகப்படாதுடி, இறங்கி வா அப்படின்னு குழந்தையை தூக்கிட்டு வாடிக்கையாக வாங்குற கடைக்காரன்கிட்ட போகிறாரு முருகதாசர். அவர் கடைக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே, சாமி இந்த மாதிரி இருந்தால் கட்டுமா? போன மாதத்துலேயே தீக்கலையே, நானும் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, பாக்கியை முடித்து கணக்கை தீர்த்துடுங்க, எனக்கு கொடுத்து கட்டாது, நான் பிழைக்க வந்தவங்க அப்படின்னா. நானும் பிழைக்க வந்தவன் தான், எல்லோரும் சாகவா வர்றாங்க, முன்ன பின்ன தான் இருக்கும், நான் என்ன கொடுக்க மாட்டேன் நான் சொல்கிறேன். போங்க சாமி, அது ஒன்று தான் பாக்கி, ரூபாய் 254 ஆச்சு, எப்போ வரும்? தீப்பெட்டியை கொடு சொல்கிறேன், பெட்டிக்கு என்ன பிரமாதம், இந்தாருங்க எப்போ வரும்? எப்போ வா, சம்பளம் நாளைக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், நாளைக்கு இல்லாட்டா திங்கக்கிழமை. திங்கக்கிழமை நிச்சயம்தானே, நான் சீட்டு கட்டணும் அப்படின்னா கடைக்காரன். சரி பார்க்குறேன்னு சொல்ல வேணாம், நிச்சயமாக வேணும். அப்பாடா, ஒரு கவலை தீந்துச்சு, அதாவது திங்கக்கிழமை வரைக்கும் பாதி வழியில் போயிட்டுருக்கப்ப, அப்பா அங்கே பாரு பல்லு மாமா அப்படின்னது குழந்தை. முருகதாசரோட நண்பர் சுப்பிரமணிய பிள்ளைக்கு கொஞ்சம் உயர்ந்த பற்கள், அதனால் அலமு அவருக்கு கிட்ட காரண இழிகூறி பெயர் தான் அது. எங்கடி, அதோ பார்ப்பா வீட்டு நடலை, என்னை இறக்கி விடப்பா அப்படின்னு சொல்ல சொல்ல கேட்காம ஓடி போய் விழுந்துட்டா. முருகதாசர் ஓடி போய் குழந்தையை வாரி எடுத்தார். ஆனால் குழந்தைக்கு ஒன்றும் அடிப்படலை. என்ன சார் குழந்தைய நீங்கள் இப்படி விடலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுப்பிரமணியம் அவர்கள் பக்கம் வந்தார். என்ன சார் செய்யட்டும், என்ன சொன்னாலும் கேட்கறதில்லன்ற பிடிவாதம் இருக்குது. வெளியில் புறப்பட்டா அப்புறம் தேடிக்கிட்டு பின்னே 10 பேர் போகணும். அம்மா கடைக்கு அனுப்பிச்சிட்டா, இவ்வளவு நேரம் அந்த ரிக்ஷாக்காரனோட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு வரா, என்ன செய்கிறது? வாங்க சார் உள்ள, 1 மினிட் விளக்க ஏற்றுறேன். குழந்தை அலமா அதற்குள் வீட்டுக்குள்ளே பல்ல மாமா வந்துட்டார் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடிட்டான். குழந்தை துருதுருன்னு வருதே, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடாதா அப்படின்னாரு சுப்பிரமணிய பிள்ளை. ஆமாம் சார், தொந்தரவு சகிக்கலை, அங்கே தான் கொண்டு தள்ளணும், வயசு கொஞ்சம் ஆகட்டுமேனு பார்க்குறேன் அப்படின்னா முருகதாசர் அதை விளக்கு திரிய உயர்த்திக்கிட்டே. நேற்று நான் பீச்சுக்கு போயிருந்தேன், சுந்தரத்தை பார்த்தேன் அப்படின்னு ஆரம்பித்தாரு சுப்பிரமணிய பிள்ளை. ஓ, அந்த ராஸ்கல் வந்துட்டானா? என்றைக்கும் அவன் தொல்லை தான் பெரிய தொல்லையாக இருக்குது. இங்கே வந்தானா ஆஃபீஸுக்கு வந்து யாருக்காவது பற்றி வச்சுட்டு போயிடுறது. முன்னே வந்தப்போ என்ன இழவு சொன்னானோ, அந்த ஆர்டிஸ்ட் பதி இருந்தானே அவனுக்கு சீட்டு கொடுக்க வழி பண்ணிட்டான் அப்படின்னு பலப்படங்கு பேசிக்கிட்டே போனார் முருகதாசர். அப்படி பார்த்தா உலகத்தில் யார் தான் சார் நல்லவன், அவன் உங்களை பற்றி ரொம்ப பிரமாதமாக அளவா கண்டெடுத்துலாம் பொழுதுகிட்டு இருக்கான். சவத்தை தள்ளுங்க சார், பேன் பார்த்தாலும் பார்க்கும், காதை அறுத்தாலும் அறுக்கும், அவன் சங்காத்தமே நமக்கு வேணாம். நீங்கள் என்னமோ சொல்ல நினச்சிங்களே, என்ன? ஆ, அதுதான், உங்களை பற்றி தான் ஒரு இங்கிலீஷ்காரன்ட்ட பிரமாதமாக பேசிக்கிட்டு இருந்தான். இவ்வளவு தானா? நான் கதையை எழுதுறேன், இல்லை கத்திரிக்காயாக இருக்கிறேன், இவனுக்கு என்ன? அதே சமயத்தில் வெளியிலேருந்து முருகதாஸ் முருகதாஸ் அப்படின்னு யாரோ கூப்பிட்டாங்க. அதுதான், அவன்தான் வந்திருக்கான் போல இருக்கு, வயலுக்கு 100 வயசு, அதைத்தான் நினைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான் அப்படின்னு முணுமுணுத்தார் முருகதாசர். அதுக்கப்புறம் அவர் எழுந்து நின்று வெளியில் தலையை நீட்டி, யார் அது என்றார். என்ன, நான் தான் சுந்தரம், இன்னும் என் குரல் தெரியலையா? உரத்த குரலில் கடகடன்னு சிரிச்சுட்டு உள்ளே நுழைஞ்சார். சுந்தரமா வாவா, இப்போ தான் உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், நீயும் வந்துட்ட, காஃபி போட சொல்லட்டுமா? அலமு அலமு என்று உறவு கூவினார் முருகதாசர். எங்கிருந்தோ, என்னப்பா? அம்மாவை 3 கப் காஃபி போட சொல்லு, சீக்கிரம் ஆகணும். நீ என்ன பத்திரிக்கை விட்டுட்டியாமே, இப்போ தான் கேள்விப்பட்டேன். பயிற்சி பழப்புக்கு எதில் இருந்தால் என்ன,
சீலை பெண் குத்துறதும் ஒரு பிஸ்னஸாக இருந்து அதில் ஒரு சான்ஸ் கிடச்சா அதையும் விட்டா வைக்கிறது? நான் பத்திரிக்கையை விட்டுட்டா கதை எழுதாமல் இருந்துருவேனா? ஒரு பெரிய நாவலுக்கு பிளான் போட்டிருக்கேன். தமிழன்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் எனக்கு காகிதம் வாங்கவாவது காசு கிடைக்கும். அதில் சென்ட்ரல் ஐடியா என்னென்னா பாருங்க. நீங்கள் நேற்று பொருட்காட்சிக்கு போனீங்களாமே அப்படின்னு பேச்சை மாற்றினாரு சுப்பிரமணிய பிள்ளை. ஏன்னா இந்த விஷயத்த முருகதாசை தொட்டுட்டா கீழே விழுந்த கிராமஃபோன் பிளேட் மாதிரி விடாமல் திரும்பி திரும்பி அதையே பேசிக்கிட்டு இருப்பார். அப்பா காப்பி ஆயிட்டுது, நீ தான் வந்து எடுத்துக்கிட்டு போகணும், சுடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிலைப்படிக்கிட்டேனா அலமும். அம்மா இங்க, அம்மா சாதத்தை வடிச்சிட்ருக்காப்பா. சரி இதோ வரேன் போ, நீ வாயே. வர்றேனா போடி உள்ள, காஃபி ஆறி போயிடும்ப்பா. இதோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே போனார். காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு, சரி நேரமாகுது, மவுண்டில் ஒரு நண்பரை பார்க்கணும் அப்படின்னு சுந்தரம் எழுந்துட்டார். அதுக்குள்ளாகவா வெத்தில போட்டுட்டு போகலாம் என்றார் முருகதாசர். கையில் எடுத்துக்கிட்டேன், நேரமாகுது அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுந்தரம் கிளம்பிட்டார். கொஞ்ச நேரத்தில் சுப்பிரமணிய பிள்ளையும் தனக்கு நேராகுது அப்படின்றத முருகதாசர்கிட்ட சொல்லிட்டார். தொண்டையை கொஞ்சம் கணச்சிக்கிட்டு, சுப்பிரமணியம் உங்ககிட்ட ஏதாவது சேஞ்ச் இருக்கா? ஒரு 3 ரூபாய் வேணுமே என்றார் முருகதாசர். ஏது அவசரம், சம்பளம் போடலை, இன்னும் கொஞ்சம் அவசியமாக கொடுக்க வேண்டியது இருக்கு. திங்கக்கிழமை கொடுத்துட்றேன். அதற்கென்ன, பர்ஸ் எடுத்து பார்த்துட்டு இப்போ என் கையில் இதுதான் இருக்குது அப்படின்னு ஒரு 8 நாவை எடுத்து கொடுக்குறாரு சுப்பிரமணியம். இது போதாதே அப்படின்னு சொல்லி அந்த 8 நாவையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு முருகதாசர். அப்போது அப்படின்னு மீண்டும் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரி பார்ப்போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சுப்பிரமணியமும் கிளம்பிட்டார். முருகதாசர் தனது ஆஸ்தான அறையோட சிம்மாசனமாக இருக்க பழைய கோரை பயலில் உட்காந்துக்கிட்டு அந்த 8 நாவை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே என்ன செய்கிறீங்க அப்படின்னு கமலம் கேட்குறா. நீ தான் இங்கே வா. ஏன் கமலம் உள்ள வந்து அப்பாடா அப்படின்னு உட்காடுறா. அவர் கையில் இருக்க சில்லறையை பார்த்துட்டு இது ஏது அப்படின்றா. சுப்பிரமணியத்துக்கிட்ட வாங்கினேன், உங்களுக்கும் வேற வேலை இல்லையா அப்படின்னு கமலம் முகத்தை சுருக்குனான். அப்புறம் திடீர்னு எதையும் யோசிச்சுக்கிட்டு, ஆமாம் இப்போதான் நினப்பு வந்தது, நாளைக்கு காஃபி பொடி இல்லை அதை வச்சு வாங்கி வாருங்களேன். அந்த கடைக்காரனுக்கு கடன் கொடுக்கறதுக்காக அளவை நான் அதை வாங்கினேன். திங்கக்கிழமை கொடுப்பதா தானே சொன்னீங்களாம் அளமும் சொன்னான். அதுக்கு என்ன இப்போ, சரி போய் சீக்கிரம் காஃபி பொடி வாங்கிட்டு வாங்க. அப்போ திங்கக்கிழமைக்கு கடைக்காரனுக்கு கொடுக்க வேண்டியதுக்கு பணம், அதை திங்கக்கிழமை பார்த்துக்கலாமே அப்படின்றதோட கதையை முடிச்சிருக்காரு புதுமைப்பித்தன். வாழ்க்கையில் வறுமை நிலையை சந்திக்கிற ஒருத்தரால் பிற்காலத்துக்கு சேமிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுக்க முடியாது அப்படிங்கிறதையும், வாழ்க்கையில் நம்ம வசதியாக இருந்தாலும் சரி இல்லை எளிமை நிலையாக இருந்திருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம அனுபவிச்சிருப்போம். நான் நிறைய தடவை இந்த சூழ்நிலையை அனுபவிச்சிருக்கேன். நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக பணம் நம்ம சேர்த்து வச்சுருப்போம், அல்லது பணம் யாருக்கிட்டையாவது இரவல் வாங்கியிருப்போம். ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையால் அந்த பணத்தை வேறு ஒரு விஷயத்துக்காக நமது அத்தியாவசிய தேவைக்காக அதை செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும். உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் கதையை கேட்டதுக்கு நன்றி. தொடர்ந்து கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.